بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله وكفى وصلى الله على نبينا اصطفى. اما بعد، قال الله تعالى في القران العظيم: لا تحسبن الذين قتلوا في سبيل الله اموات بل احياء ولكن لا تشعرون. وقال رسول الله صلى الله عليه وسلم: الموت صحبة المؤمنين، او كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாத்திலே ஜியாரத் என்று ஒன்று இருக்கிறது. பொதுவாக ஜியாரத் என்றால் கபரை ஜியாரத் செய்வது என்பதை தான் நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். ஜியாரத் என்பதற்கு தமிழிலே அர்த்தம் சொல்ல வேண்டுமானால் சந்தித்தல் என்ற அர்த்தம். சந்தித்தல் என்பதற்குத்தான் ஜியாரத் என்பதாக அரபியுடைய அர்த்தம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. பொதுவாக ஜியாரத் என்பது இருக்கிறது, அது மரணமானவர்களை சென்று சந்தித்து அந்த மக்களுக்கு சலாம் சொல்வது, அந்த மக்களுக்கு பிரார்த்தனை செய்வது, துவா செய்வது என்ற அடிப்படையில் அது அமைந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் நம்மை விட்டு சென்று விட்டார்களோ அந்த மக்களை பற்றி அறிந்து கொள்வதும் அவர்களுடைய நிலையை பற்றி தெரிந்து கொள்வதும் நமக்கு மிக மிக அவசியம். அதற்கு முன்னால் மௌத் என்று ஒன்றிருக்கிறது. அந்த மௌத் என்றால் என்ன என்ற அடிப்படை விஷயத்திலிருந்து நாம் ஆரம்பம் செய்வோம். மௌத் என்பது இருக்கிறது, அது ஷரியத்திலே நமக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அல் இன்திகால் தாரி இலா தாரின் ஆஹர், ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு இடம் பெயர்வதற்கு பெயர் தான் அது மௌத் என்று சொல்லப்படும். ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு இடம் பெயர்வதற்கு மௌத் என்று பெயர். இந்த உலகத்துடைய வீட்டிலிருந்து கபூர் என்ற வீட்டிற்கு இடம் பெயர்கிறோம் அவ்வளவுதான், அதற்குத்தான் மௌத் என்று சரியத்துடைய அந்த விஷயத்தை நாம் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அல் ஹயாத் துன்யவி, இந்த உலகத்துடைய வாழ்க்கை, இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலிருந்து ஹயாத் பர்சஹி கபூருடைய வாழ்க்கைக்கு இடம் பெயர்வதற்கு பெயர் மௌத். இந்த ஹயாத்து உஹ்ரவி பர்சஹியிலிருந்து கபருடைய வாழ்க்கையிலிருந்து அதற்கு பின்னால் அல் ஹயாத்து உஹ்ரவி, கியாமத்துக்கு பின்னால் மறுமையுடைய வாழ்க்கை என்று ஒன்றிருக்கிறது, அதுவும் ஹயாத் என்று சொல்லப்படுகிறது. இந்த மூன்று விஷயம் இருக்கிறது. உலகத்துடைய வாழ்க்கை அது வாழ்க்கை தான், கபருடைய வாழ்க்கை அது வாழ்க்கை தான், மறுமையுடைய வாழ்க்கை வாழ்க்கை தான். இந்த மூன்றுக்கும் ஹயாத் என்பதாகத்தான் ஷரியத் என்று சொல்லிக் கொடுக்கின்றது. ஜீவிய வாழ்க்கை என்பது இருக்கிறதே, இந்த உலகத்தில் மட்டுமல்ல கபரிலும் இருக்கிறது, கபரில் மட்டுமல்ல மறுமையிலும் ஜீவிய வாழ்க்கை என்பது நமக்கு இருக்கிறது என்ற விஷயத்தை ஷரியத் தெளிவுபட நமக்கு எடுத்து எம்பி காட்டுகிறது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நாம் இருக்கக்கூடிய மக்களுக்கு மரியாதை செய்ய வேண்டுமோ, உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் எப்படியெல்லாம் மதிக்க வேண்டுமோ, மதிக்க வேண்டும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களோ, மார்க்கம் சொல்லி கொடுத்திருக்கிறதோ, அதே போன்றுதான் இறந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் மரியாதை செய்ய வேண்டும். இறந்து போய் விட்டார்கள், மூத்தா போய் விட்டார்கள் என்றால் அந்த மக்களை அப்படியே தூக்கி எரிந்து விடுவதல்ல, இறந்து போன மக்களுக்கும் இருக்கக்கூடிய மக்கள் மரியாதை செய்ய வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் தெளிவான முறையில நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அது கடமை என்ற அடிப்படையில் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. எனவே மௌத் என்பது இருக்கிறது, ஹயாத்து துன்யவி, இந்த உலகத்துடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்துடைய வாழ்க்கை வாழ்க்கை என்று சொல்லி காட்டுவது போல்தான் கபருடைய வாழ்க்கை, அதுவும் ஹயாத்தான வாழ்க்கை என்று மார்க்கம் சொல்கிறது. மௌத்தா போயிட்டால் எனவே இல்லை என்று சொல்ல, ஹயாத்து பர்சஹி கபருடைய வாழ்க்கை என்று நீங்கள் நமக்கு அவனது பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அதே போல ஹயாத்து உஹ்ரவி மறுமையுடைய வாழ்க்கை என்று எப்படி உலகத்துடைய வாழ்க்கை என்பதாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ, உலகத்துடைய வாழ்க்கை என்று நமக்கு அறிவுறுத்தப்படுகிறதோ, அதே போல் கபருடைய வாழ்க்கை அது, மறுமையுடைய வாழ்க்கை அது என்ற விஷயத்தை எல்லாம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கபரில அடக்கப்பட்டதற்கு பின்னால் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் மேலே நடக்கக்கூடாது என்று சொன்னார்கள். கபருக்கு மேல நடக்கக்கூடாது, அறிவுறுத்தல் இருக்கிறது. கபரில் இருக்கக்கூடிய செடி கொடிகளை பிடுங்க கூடாது என்ற விஷயத்தை எல்லாம் பார்க்கும் தெளிவான முறையில் எடுத்து காட்டுகிறது. இந்த காரணம் என்றால்
தவறு என்பது அந்த மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கை. எனவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தவறுக்குள்ளே. எனவே நீங்கள் அந்த மக்கள் அதை மேல் நடக்காதீர்கள் அறிவுறுத்தப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய செடிகொடிகளை பிடுங்காதீர்கள் என்று நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. எல்லாம் சொல்லி காட்டப்படுகிறது. எனவேதான் கபரில் அந்த மக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே போல் கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, கபரில் அடக்கப்பட்டதற்கு பின்னால் நீங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த நடந்து வரக்கூடிய செருப்புடைய சத்தத்தை கூட அந்த மையத்து கேட்கிறது. செருப்புடைய சத்தத்தை மையத்து கேட்கிறது என்றால் அந்த வாழ்க்கை என்பது தனிப்பட்ட வாழ்க்கை, நமக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நம்முடைய பள்ளி வாசல்ல மலக்குமார்கள் ஜும்மாவுக்கு கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பாலா போன கண்ணுக்கு தெரியவில்லை என்பதற்காக வேண்டி இங்கு மலக்கு எங்கே இருக்கிறார்கள் என்று நாம் கேட்டுவிட முடியாது. எங்கு மலக்குமார்கள் என் கண்ணுக்கு படவையே, எனக்கு தெரியவில்லையே, நான் தான் நம்ப முடியாது சொல்லிவிட முடியாது. மலக்குமார்கள் இருக்கிறார்கள், கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயம் எல்லாம் அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் கபருடைய வாழ்க்கை தான். எனவே அங்கு கபரில் அடக்கப்பட்ட மக்கள் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இன்னவுல யாஸ்மோ தன்னை ஆளுகி, அடக்கிவிட்டு நீங்கள் நடந்து வருகிறீர்களே, அந்த நடந்து வரக்கூடிய சப்தத்தை அந்த மயில் யாரை அடக்கி விட்டு இருக்கிறோமோ அது கேட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றால் எந்த அளவுக்கு மையத்தை உள்ள வச்சோம், மேலே கட்டையும் ஏதோ ஒரு பலகை வச்சோம், அதுக்கு மண்ணை எல்லாம் தூக்கி அள்ளி போட்டோம், எல்லாம் போட்டு மேலே வரை மூடி விட்டு வந்து விட்டோம், அதுக்கு பின்னாலும் கூட செருப்புடைய சத்தம் எந்த அளவுக்கு இருக்கும்? டாம் டூம் என்று நடந்து கொண்டு வருவோம், அதுவெல்லாம் இல்லையே. ஏதோ லேசம் நடந்து அந்த கபருக்குள்ள எந்த அளவுக்கு நடந்து வருவோம், திருப்படி சத்தம் எந்த கேட்க போகிறது? ஆனால் அந்த சத்தத்தை கூட அந்த மையம் கேட்கிறது, அடக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மையத்தை கேட்கிறது என்றால், ஆக அதற்குள்ளும் அதற்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது, அதற்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது. ஒரு கபருக்குள்ள நம்ம ஒரு கபரு அது வந்து மக்கி மண்ணா போச்சு, அடுத்து வேறால் அடக்கிறோம், அடுத்து வேறால் அடக்கிறோம், ஒரு 10 மையத்து, 20 மையத்து, 30 மைத்து காலம் மூலம் அந்த கபருக்குள்ள அடிச்சு கொண்டே தான் இருப்போம். எந்த உடலே இல்லையே, எப்படி அது கேட்க போகுது, எப்படி அது என்ன செய்ய போகுது? அப்படியெல்லாம் அல்ல. அல்லாஹ் அது ஒரு உலகம், அது கபர் என்பது அது ஒரு உலகம் அது. எனவே அங்கு கேட்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் கொடுப்பேன் கொடுப்பானது. இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக அது ஒரு ஜீவன் அங்கிருந்து கொண்டிருக்கிறது பார்க்க முடியும். அது போன்று எப்படி இறந்த மக்களுக்கும் ஜீவன் உண்டு, இறந்து போன மக்களுக்கும் ஜீவன் உண்டு என்ற விஷயத்தை எல்லாம் அண்ணல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். பதருடைய யுத்தம் நடக்கிறது, பதருடைய யுத்தம் நடக்கிறது, 313 சஹாபாக்கள் மிகப்பெரிய வெற்றி, நீண்ட நெடிய வரலாறு அது. அந்த யுத்தம் முடிந்ததற்கு பின்னால், யுத்தம் முடிந்து விட்டது, முடிந்ததற்கு பின்னால் அதில் கொல்லப்பட்ட மக்கா குரைஷி காபிர்கள், மக்காவுடைய குரைஷி காபிர்களுடைய 17 உடல்கள், பிரேதங்கள், 17 பிரேதங்கள் எதிரிப்படையிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குரைஷி காபிர்கள் அபூஜஹல், உதுபா, ஷைபா போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த 17 பிரேதங்களையும் ஒரு குழிக்குள்ளே தள்ளி விட்டு விட்டு அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 17 பிரேதத்தில் பேசுகிறார்கள். இல்ல மௌத்துதான், மௌத்தா போயிட்டாங்க தான், ஆனால் அந்த 17 பிரேதங்களை பார்த்து அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரேதங்களுக்கு அந்த உன்னால உட்கார்ந்து பேசுறாங்க. குழியில தள்ளப்பட்டு விட்டார்கள், எல்லாம் மையத்தாகி விட்டார்கள், ஆனாலும் பெருமானார் உட்கார்ந்து பேசுறாங்க. சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னா கத வஜதனா மா வாஅதன ரப்பனா ஹத்தா, அல்லாஹ் எந்த ஒரு வெற்றி எங்களுக்கு வாக்களித்தானோ, எந்த ஒரு வெற்றி எங்களுக்கு வாக்களித்தானோ, எங்களுக்கு கொடுக்கிறேன் என்பதாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தானோ, அந்த வெற்றியை நாங்கள் பெற்றுக் கொண்டோம். எங்கள் ரப் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து விட்டான், மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து விட்டான் என்று சொல்லிவிட்டு, உங்களுக்கு என்ன வாக்களித்தானோ அது கிடைத்து விட்டது அல்லவா, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வாக்களித்தான், உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, அவருக்கு மிகப்பெரிய தோல்வி என்று அல்லாஹ் வாக்களித்தானே, அந்த வெற்றி உங்களுக்கு எங்களுக்கு கிடைத்து விட்டது, உங்களுக்கு தோல்வி கிடைத்து விட்டது என்று பேசிக் கொண்டிருக்கும் போது பக்கத்தில் இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தது கேட்டுக் கொண்டிருந்த பார்த்து கொண்டு கேட்டுக் கொண்டிருந்த அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், இந்த மக்கள் மௌத்தா போயிட்டாங்களே, இந்த மக்கள் மௌத்தா போயிட்டாங்களே, உயிர் இல்லையே, உயிர் இல்லாத பிரேதங்கள் தானே இந்த குளிக்குள்ளே கிடந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த பிரேதங்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் போது அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன உமரே, என்ன உமரே, இந்த பிரேதங்கள் எல்லாம் கேட்காது என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த பிரேதங்கள் எல்லாம்
நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு கொள்வீர்களோ, நீங்கள் எந்த அளவுக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, அதை விட அதி புத்திசாலித்தனமாக இந்த பிரேதங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் பேசுவதை நான் பேசுவதை பிரேதங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறது. நான் என்ன சொல்கிறேனோ அந்த பிரேதங்கள் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறது. என்ன ஆனால் பதில் அதால் சொல்ல முடியாது. பதில் மட்டும்தான் சொல்ல முடியாது, தவிர நான் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இறந்து போன மக்களுக்கும் ஜீவியம் இருக்கிறது, இருந்து போன மக்களுக்கு ஜீவித்தல் வைத்திருக்கிறான். நான் பேசுவதை கேட்டுத்தான் செய்யும். எனவேதான் முகூர்த்த வீட்டுல நீங்கள் உட்காரி வைக்காதீங்க, அழுவாதீங்க, வயிறு கஷ்டமாக இருக்கும் சொல்கிறார்களே. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? நம்ம அழுவதின் காரணமாக அந்த மையத்து சிரமம் கூட என்ன எதற்காக இப்படி அழுது கொண்டிருக்கிறார்களே, அந்த மையத்துக்கு மிகப்பெரிய ஒரு அபாவி ஏற்படும். எனவேதான் மையத்துக்கு முன்னால் அழுகாதீங்க, மையத்துக்கு முன்னால உட்காரி வைக்காதீங்க, மையத்துக்கு முன்னால் எதுவும் பேசாதீங்க என்று சொல்லப்படுவதற்கு காரணம் அதுதான். அதே போன்று கெட்ட மையத்தாக இருந்தால் சொல்லி கொடுத்தது சொன்னது எப்பெருமானார் சொல்லுது கெட்ட மையத்தாக இருந்தால் நல்ல மையத்தை சீக்கிரம் கொண்டு போங்க சொல்லுது. இதையெல்லாம் மனிதனுக்கு கேட்டு வைத்து விட்டால் மனிதன் ஜனாசாவை அப்படியே வச்சு விட்டு ஓடி போய் விடுவான். எனவே அதையெல்லாம் காட்டி கொடுக்கல. எனவே மையத்து நம்ம சொல்றோம் மையத்து என்று, அந்த மையத்திற்கும் ஜீவியம் இருக்கிறது என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, இதையெல்லாம் எம்பெருமான் அஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தது. எனவேதான் மையத்தா போயிட்டாங்க, கபூர் அடக்கப்பட்டுச்சு, மக்கள் அடக்கப்பட்டுருச்சு, செருப்பு சத்தத்தை கேட்கறது சொன்னோம். எல்லாம் வந்ததுக்கு பின்னால அங்கு இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள், முன்கர்ணக்கில் வருவார்கள், கேள்வி கேட்பார்கள். சொல்லிக் கொடுத்தது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாராவது மறுக்க முடியுமா? அங்கு கேள்வி கணக்கு இருக்கிறது, ஜீவியம் இருக்கிறது என்ற காரணத்தின் காரணமாகத்தான் சல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்துக்கிறாங்க. அங்கு மர் ரப்புக்கு கேட்கப்படும், உமா தீனு கேட்கப்படும், உமா நபி கேட்கப்படும், ரப்பு யாரு, ரசூல் யாரு, நபி யாரு, எல்லாம் கேட்கப்படும். எனவே அந்த ஜீவியம் உங்களுக்கு கொடுக்கப்படும், ஜீவியம் உங்களுக்குள்ள இருக்கும். எனவே அங்கு கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற விஷயத்தை எல்லாம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களே. அப்ப அங்கு ஜீவியம் இல்லாமல் இருந்தால் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க? மூத்தவன் நம்ம நினைச்சது மூத்தா போயிட்டாங்க, அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன இருக்குது? ஆனால் அங்கும் அந்த மக்களுக்கு ஜீவியம் இருக்கிறது என்ற விஷயத்தை எல்லாம் மார்க்கம் தெளிவுபட நமக்கு எடுத்து காட்டுகிறது என்பதை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான பெருமக்களே, ஆக மலக்குமார்கள் அங்கு கேள்வி கேட்பதால் நடக்கத்தான் செய்யும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்துல வருகிறது. ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் வீட்டிலிருந்து பள்ளிக்கு சொல்ல வருகிறேன், வரும்போது இடையிலே கபூர்கள் எல்லாம் இருக்கிறது, அதை கடந்து வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. திரும்ப வீட்டுக்கு போகும்போது அதை கடந்துதான் வீட்டுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது, நான் என்ன செய்து கொள்வது என்பதாக கேட்கும் போது அப்போதான் சொல்லிக் கொடுத்தாங்க நல்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி கடந்து வரும்போது சலாம் சொல்லுங்கள், கடந்து போகும்போது சலாம் சொல்லுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹஜ்ஜால் கவுல் முஃமினீன், முஃமினான கவுமுடைய அந்த வீட்டார்களே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். நீங்கள் எல்லாம் முன்னால போயிட்டீங்க, நாங்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் உள்ள அந்த சலாமை அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுத்து, நீங்கள் போகும்போதும் வரும்போதும் கபரி அதை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்திலே நீங்கள் சலாம் சொல்லிவிட்டு போங்க, சலாம் சொல்லிவிட்டு வாங்க என்ற விஷயத்தை எல்லாம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்குறாங்களே. என்ன காரணம்? அந்த கபருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜனாசாவுக்கு ஜீவியம் இருக்கிறது, அங்கு அது ஹயாத்தில் இருக்கிறது, ஏதோ ஒரு ஜீவியம் இருக்கிறது. எனவேதான் அதை சொல்லிவிட்டு செல்லுங்கள் என்ற விஷயத்தை எல்லாம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு மட்டுமல்ல நமக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கபரை கடக்கும் போது சலாம் சொல்ல வேண்டும், கபரை கடந்து வரும்போது சலாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அந்த மக்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு வர வேண்டும் என்றெல்லாம் நமக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கபருக்கு போறமே உள்ள நுழைஞ்ச உடனே அதுக்கு யாரோ என்ன கபருல மையத்தை கிடக்குது, இதுக்கு சலாம் சொன்னா பதிலா சொல்ல போது, இதுக்கு சலாம் சொன்னா பதிலா சொல்ல போது, எதுக்கு இதெல்லாம் சலாம் சொல்லிக்கிட்டு அப்படியே மார்க்கம் சொல்லி கொடுத்துருக்கு? கபருக்குள்ள நுழைஞ்சால சலாம் சொல்லி கொண்டு உள்ள நுழையுங்கள்,
திருமண சொல்லுங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு என்ன பதிலாக சொல்ல போது, அது உங்களுக்கு தேவையில்லை, எல்லாம் சொல்லுங்கள் என்றால் சொல்லிவிட வேண்டியதுதான். சக்கராத்தில் இருக்கிறாங்க, சக்கராத்தில் இருக்கும் போது தலிமா சொல்லிக் கொடுங்க, மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது, தலிமா சொல்லிக் கொடுத்து அவர் சொல்ல மாட்டாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னா அவர் திரும்ப சொல்ல மாட்டாரு. இவருக்கு போய் கலிமா சொல்லிக் கொடுத்து என்ன இருக்குது? அது உங்களுக்கு தேவையில்லை. சக்கராத் தான் திரும்பி சொல்ல மாட்டார் தான், சக்கராத்து தான் திரும்பி சொல்ல மாட்டார் தான், ஆனா பக்கத்தில் உட்கார்ந்து நீ கலிமா சொல்லிக் கொண்டே இருங்கள். மார்க்கம் அப்படி போதிக்கிறது நமக்கு. எனவே சபர் கொள்ள போறோம், செலாம் சொல்லுங்க, திரும்பி சொல்ல மாட்டார், அது உங்களுக்கு தேவையில்லை, செலாம் சொல்லுங்கள். மேனபெருமக்களே, மார்க்கம் தெளிவுடன் நமக்கு எழுந்து காட்டுகிறது. ஆக மையத்தா போன அந்த மக்களுக்கும் கபருக்குள்ளே ஒரு ஜீவியம் இருக்கிறது, நீங்கள் செலாம் சொல்லுங்கள். எனவேதான் சொன்னாங்க சொல்லல்லா அலைத்தலம் அவர்கள், சொந்தம் பந்தமாக இருக்கக்கூடிய மக்கள் போய் செலாம் சொன்னால் அங்கு ஜீவியமாக இருக்கக்கூடிய அந்த கபருக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். என்னுடைய சொந்தக்கார் வந்து செலாம் சொல்றார், அந்த மக்களுக்கு அது தெரியும். அது அந்நியராக இருந்தால் அதுவும் தெரியும், ஏதோ ஒரு மனிதர் நமக்கு வந்து செலாம் சொல்லிவிட்டு போகிறார் என்று அதுவும் தெரியும். சொல்லிக் கொடுத்தது எம்பெருமானார் சொல்லல்லா அலைத்தலம் அவர்கள். அருமையானாலும் அங்கும் ஜீவியம் இருக்கத்தான் செய்யும், இருக்கிறது என்ற விஷயத்தை எல்லாம் மார்க்கம் தெளிவுடைய எடுத்து காட்டுகிறது. எனவேதான் ஜியாரத் என்ற அடிப்படையிலே அந்த மக்களை சொல்ல போனால் அந்த சலாம் சொல்லுங்கள், அந்த மக்களுக்கு துவா செய்யுங்கள். சொந்தமந்தமாக இருந்தால் அந்த கபருக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவியமாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள், என்னுடைய அண்ணன் வந்திருக்கிறான், என் அத்தா வந்திருக்கிறார், என் தம்பி வந்திருக்கிறான், என் சொந்தம் வந்திருக்கிறான், எனக்கு துவா செய்கிறான், எனக்கு சலாம் சொல்கிறான், அது சந்தோஷப்படும், சந்தோஷப்படும். எனவேதான் கபருக்கு அடிக்கடி சென்று வாருங்கள். சொன்னாங்க சொல்லாய் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய மௌத்தாக்களை அதிகமாக நினைத்துக் கொள்ளுங்கள். அக்னர் இருக்கிற ஹாதிகள் அதிகமாக மௌத்தை நினைச்சு பாருங்க, உலகத்தில் இன்பம் எல்லாம் போயிடும், மௌத்தை நினைச்சுக்கிட்டு இருங்க. அதே போல நீங்க ஜியாரத்துக்கு போங்க, கபிரஸ்தானுக்கு போங்க, அங்க போய் ஜியாரத் செய்யுங்க, அந்த மக்களுக்கு சலாம் சொல்லுங்க, துவா செய்யுங்க. மார்க்கம் தெளிவாக எடுத்து சொல்லி காட்டுகிறது என்றால், எனவே இதெல்லாம் செய்யக்கூடிய மக்களா இன்னைக்கு என்ன காலங்கள் அப்படி கடந்து வந்துருச்சு, காலங்கள் கடந்து போயிடுச்சு, இன்னைக்கு வந்து அதெல்லாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு நேரம் இல்லையா என்ன தெரியவில்லை, அதெல்லாம் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் மூத்தா குடும்ப மக்களை நினைத்து பார்க்க வேண்டும், அந்த மக்களுக்கு துவா செய்ய வேண்டும், அந்த மக்கள்கிட்ட போய் செலாம் சொல்லி விட்டு வர வேண்டும். இது எல்லாம் அந்த பெருமான் அசல் அல்லா அசல் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த வழிமுறை. நீங்க அருமையான மக்களே, அதே பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அதே போன்று பார்க்கணும். சாதாரண மக்களே தாப்பிரான மக்கள் எல்லாத்துக்கும் ஜீவியம் இருக்கத்தான் செய்கிறது என்றால், மேம்பட்ட மக்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ் இன்ன அவுலியா அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுவானே. அதே போல ஷஹீதாக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களே, அந்த மக்களுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு உயர்ந்தது, ஷஹீதாக்கப்பட்ட மக்கள் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுவான். ஷஹீதாக்கப்பட்ட மக்கள் சம்பந்தமா சொல்லி காட்டுவான், லா தஹ்சபன் அல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே மௌத்தா போன மக்களை, இவர்கள் மௌத்தா போன மக்கள் என்று நினைக்காதீர்கள், எண்ணாதீர்கள். அல்லாஹ் சொல்றான், மௌத்தா போனவங்கன்னு நீங்க எண்ணாதீங்க என்றது பாவம். அல்லாஹ் சொன்னதுக்கு பின்னால யார் ஷஹீதாக்கப்பட்டாங்களோ அந்த மக்களை மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்றது என்றது பாவம். இங்க லா தஹ்சபன் அல்லதீன எண்ணாதீர்கள் அல்லாஹ் சொல்றான். இன்னொருத்தில் அல்லாஹ் சொல்லும் போது வலா தகூனு லிமை யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹ் அம்வாத், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டார்களோ அந்த மக்களை மௌத்தா போனாங்கன்னு சொல்லாதீங்க. இங்க ஒரு இடத்துல அல்ல அப்படி நினைக்காது, நினைத்து கூட பார்க்காதீர்கள் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான். இன்னொருத்தில் சொல்லும் போது மௌத்தா போனாங்கன்னு இங்க சொல்லாதீங்க. யார் ஷஹீதாக்கப்பட்டு மௌத்தாயி அடக்கமாக இருக்கிறார்களோ, சகிதாக்கப்பட்டு மௌத்தாய் அடக்கமாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட சுகதாக்களை நீங்க மௌத்தா போனவங்க அப்படின்னு வலா தகூரு சொல்லாதீங்க என்று அல்லாஹ் கண்டித்து கூறுகிறான் என்றால், அப்படி சொன்னால் அது கூடாது, ஹராம். அது சுகதாக்களை மௌத்தா போனவங்க சொன்னால் கூடாது. அல்லாஹ்வுடைய தெளிவான வசனம் இது, வலா தஹ்சபன் அல்லதீன, அதாவது யார் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் அவங்க கொல்லப்பட்டாங்களோ அவர்களை ஒன்னு சொல்ல ஒரு இடத்துல நினைத்து கூட அப்படி பார்க்காதீங்க, மூத்த பணம் சொல்லாதீங்க என்றால் அந்த மக்களுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு உயர் வித்தியாக இருக்கும் என்பதை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, அது ஒன்று பண்ணாமல் ஷஹீதுடைய அந்தஸ்து என்னவென்றால், ஷஹீதுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால், ஷஹீதாக்கப்பட்ட மக்கள் ஷஹீத் என்றாலே வந்து உடனுக்குடன் ஆஜராகுவது, உடனே ஆஜராகுவது, அதுக்கு ஷஹீத் சொல்லப்படும், உடனே ஆஜராகுவது ஷஹீத். இந்த ஷஹீதா சுகதாக்கள் யாரெல்லாம் மார்க்கத்துடைய அடிப்படையில் சகிதாக்கப்படுகிறார்களோ அவர்கள் உடனுக்குடன் அல்லாஹ்வுடைய தர்பாரில் அவர்கள் ஆஜராகி விடுகிறார்கள்.
அல்லாஹ்வுடைய தர்பாரில் நேரடியாக ஆஜராகி விடுகிறார்கள். என்ன மக்களுக்கு பேர் ஷஹீத் என்பதாக குறிப்பிடப்படுகிறது என்பது மார்க்க நமக்கு எடுத்து எமக்குரிய ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஷஹீத் அந்தஸ்து என்ன, ஷஹீதுடைய அந்தஸ்து என்ன, அந்த மலக்கு மௌத்தா போனா எப்படி மௌத்தா போனார்களோ அப்படி அடக்கப்பட வேண்டும். ரத்தம் சொட்டு சொட்டு, கை துண்டாக்கப்பட்டு, கால் துண்டாக்கப்பட்டு, எரிக்கப்பட்ட நிலையிலே எப்படி மௌத்தா போறாங்களோ அந்த மக்களை அப்படி அடக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவங்களுக்கு குளிப்பாட்டுவது கூட அவசியமில்லை. ஜனாசா குளிப்பாடுவது கூட அவசியமில்லை. அப்படி அடக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது என்றால் சுகதாக்களுக்கு தனிப்பட்ட ஒரு அந்தஸ்து இருக்கிறது. எனவே அருமையான பெருமக்களே, மூத்தா போன மக்களுக்கு ஒரு ஜீவியம் என்பது இருக்கிறது. இறப்பு என்பது இல்லாமையை குறிப்பதற்கு பெயர் அல்ல. இந்த உலகத்தை விட்டு மௌத்தா போறமே, இந்த மௌத் என்பது இருக்கிறது இல்லாமையை குறிப்பதற்கு பெயர் மௌத் என்பது அல்ல, அதுவும் ஒரு வாழ்க்கை தான். இந்த உலகத்தில் எப்படி வாழ்றோமோ அதே போன்று கபருடைய வாழ்க்கை, அது ஒரு வாழ்க்கை தான். மறுமையுடைய வாழ்க்கை, அது ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை நமக்கு தெரியாமல் வேண்டாமல் இருக்கலாம், நாம் புரிந்து கொள்வதற்கு நம்முடைய மூளைக்கு திராணி இல்லாமல் இருக்கலாம் தவிர, ஆனால் அது ஒரு வாழ்க்கை தான், வாழ்க்கை இருக்கத்தான் செய்கிறது. எனவே கபருடைய வாழ்க்கை என்பது இருக்கிறது, அது ஒரு வாழ்க்கை, அது வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை நம்முடைய பாலா போன புத்திக்கு புரியாமல் இருக்கலாம், எனவே வாழ்க்கை என்று வாழ்க்கை இல்லை என்று சொல்லிவிட முடியாது. எனவேதான் கபருக்கு போனா, அந்த ஜியாரத்துக்கு போனா அந்த மக்களுக்கு சலாம் சொல்லுங்கள், அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு துவா செய்யுங்கள், அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுடைய பெயரிலே நன்மை எச்சரியுங்கள், அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம், அந்த மக்களுக்கும் ஜீவியம் இருக்கிறது, அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அருமையான பெருமக்களே, இறப்பு என்பது இருக்கிறதே அது ஒரு இல்லாமை என்பது அல்ல, அது அது ஒரு வாழ்க்கை, அது தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அருமையான பெருமக்களே, எனவே இப்படி நாம் பார்ப்போமே ஆனால் எத்தனை மக்கள் உலகளாவிய அடிப்படை தெரியும். இதே நூற்றாண்டில் ஆரம்பத்தில், இந்த நூற்றாண்டு ஆரம்பத்தில் கண்கூடாக கண்ட விஷயம் இறந்து போன மக்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்பதற்கு இது உதாரணமாக. உலகமே வியந்து பார்த்தது பல செய்தித்து ஊடகங்கள் அந்த காலகட்டத்தில் இல்லாமல் இருந்தாலும் கூட இன்றும் அது பதிவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்க முடியும். பாதாத மாநகர், பாதாதுடைய நகரம் இருக்கிறது. அந்த பாதாதுடைய நகரத்திலிருந்து 33 கிலோமீட்டர் தாண்டி அங்கு இருக்கக்கூடிய ஒரு ஊர் இருக்கிறது, அது அந்த ஊர் மதாயின் என்ற ஒரு நகரம். பாதாதிலிருந்து 33 கிலோமீட்டர் தாண்டி பாதாத என்ற நகரம். அதில் 1924 நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி, 1924 அந்த காலகட்டத்தில் அந்த மதாயின் என்ற நகர், பாதாதுக்கு அருகாமையில் இருக்கிற மதாயின் என்ற நகரிலே நபித்தோழர்கள் இருவர்கள் அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நபித்தோழர்கள் இருவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த ஊரில் சின்ன கிராமம், அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். யார் அந்த நபித்தோழர்? அவர்களும் இரண்டு பேரும், இந்த இரண்டு சஹாபாக்களும் அந்த மதாயினர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலே அங்கு ஓடக்கூடிய ஆறு இருக்கிறது, அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிந்து இவருடைய ஜனாசா அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அடத்துக்கு நெருங்கி வந்து விட்டது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஏறினால் ஜனாசா மூழ்கி போய்விடும் என்ற ஒரு சூழ்நிலை. எனவே அன்றைய அந்த காலகட்டத்தில் அந்த மதாயினம் அந்த நகரத்தில், அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த அரசுடைய கனவிலே இந்த சஹாபாக்கள் தோன்றி, இது போன்று இங்கு நாங்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம், எங்கள் ஜனாசாவை தண்ணீர் நெருங்கி எங்களை மூழ்கடிக்க போகிறது, எனவே எங்களுடைய ஜனாசாவை இந்த இடத்திலிருந்து இடமாற்றி வையுங்கள் என்பதாக கனவிலே சொல்லப்படுகிறது. முதல் நாள் கனவு, இரண்டாவது கனவு, மூன்றாவது கனவு, இதையெல்லாம் பார்த்ததுக்கு பின்னால் அரசர் முடிவு செய்கிறார், இந்த கனவு உண்மையாக தந்திருக்கும் போது என்ற அடிப்படையிலே அங்கு உள்ள பிரதிநிதிகள் அமைச்சரவை எல்லாம் கூட்டு ஆலோசனை செய்கிறார். ஆலோசனை செய்ததற்கு பின்னால் எந்த இடத்தை சுற்றி காட்டப்பட்டதோ அந்த இடத்திற்கு உலகளாவிய அடிப்படையில் எல்லா அரபு தேசத்துக்கும் இந்த அறிவிப்பு செய்யப்படுகிறது. அத்தனை ஊடகங்களும் அங்கு வந்து நிற்கிறது. அத்தனை பேருக்கு முன்னாலும் அந்த சஹாபிகளுடைய ஜனாசா தோண்டி எடுக்கப்படுகிறது. எப்போ? 1924 இறந்து போனது எப்போது? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போன அந்த ஜனாசா, அடக்கப்பட்ட அந்த ஜனாசா 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த இரண்டு ஜனாசாவும் தோண்டி எடுக்கப்படுகிறது. ஊடகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேசத்து மக்களும் வந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கு மத்தியிலே, அத்தனை ஊடகத்துக்கு மத்தியிலே அந்த ஜனாசா தோண்டி எடுக்கப்படும் போது அத்தனை பேரும் பார்க்கிறாங்க, அந்த கப்பன் துணி ஒளி மங்காமல் இருந்தது.
லேசா ஒரு அழுக்கு கூட படல. அப்படி எடுக்கிறார்கள், எடுத்து அப்படியே தூக்கி கொண்டு போய் வேறு இடத்தில் அடக்கம் செய்கிறார்கள். அன்று உலகமே பார்த்தது, செய்தியில இன்றும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், சுகதாசல் சாலிஹீன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் இவர்கள் இன்னும் ஜீவியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு என்று எல்லாம் உணர்த்தி காட்டுகிறது என்று இது போன்ற பலவிதமான சரித்திரங்கள் நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, அது மட்டுமல்லாமல் இன்னும் பலவிதமான சரித்திரங்கள் நாம் பார்க்க முடியும், பலவிதமான விஷயங்கள் நாம் பார்க்க முடியும். இன்னும் கேரளாவுடைய ஒரு விஷயம் வருகிறது. கொல்லம் கொச்சியிலிருந்து திருவனந்தபுரம் செல்லக்கூடிய வழியில ஒரு மசித் இருக்கிறது, மெயின் ஹைவேல இருக்கிறது, கிட்டத்தட்ட 1950 மேல் என்று நினைக்கிறேன். அந்த பள்ளி சிறிய பள்ளி தான், சிறிய பள்ளி, கொச்சியில் இருந்து திருவனந்தபுரம் வழியில் சின்ன பள்ளி. அந்த பள்ளியை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில், விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லாம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. கடைசியில் ஹவுல் தோண்ட வேண்டும் என்று ஹவுல் பெரிய 10x10 தோண்டப்படுகிறது. தோண்டி கொண்டிருக்கும் போது பக்கவாட்டில் இருந்து ஒரு கல் கீழே விழுகிறது. கீழே விழுந்து உள்ளே பார்த்தால் ஒரு வெள்ளை வெளியேற துணியில ஒரு ஜனாதா உள்ளே இருக்கிறத பார்க்க முடிகிறது. உள்ளே ஜனாதா இருக்கிறது. அன்று அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, எல்லாம் படை சூழ வந்து அதை பார்க்க வந்து விட்டார்கள். இந்த செய்தியை அன்றைய நேரத்தில் இருந்த தினகரன் பத்திரிகை, இன்று இருக்கக்கூடிய தினகரன் பத்திரிகை, தினத்தந்தி பத்திரிகை, இன்னும் தினமணி பத்திரிகை, அதே போல மலை கேரளாவில் இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகைகளும் படத்தோடு வெளியிட்டது அன்றைய இந்த காலகட்டத்தில். எல்லா மக்களுக்கும் மத்தியில், எல்லா மக்களுக்கும் மத்தியில் 60-65 மதிக்கத்தக்க அந்த ஜனாதாவை அதை அப்படியே எடுத்து அதை வேறொரு இடத்துல இடமாற்றி வைத்தார்கள். அது சொல்லப்படுகிறது அன்று அடக்கப்பட்டது போல் அந்த ஜனாதா இருந்தது. எந்த விதமான அந்த கஃன் துணியில, ஏன்னா காலங்கள் கடந்து போனால் கஃனாவது இட்டு போக வேண்டுமே, அதை கூட மனு சாப்பிடல, அப்படியே விட்டிருந்தது என்பதையெல்லாம் நிதர்சனமாக இன்றைய இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்க முடிகிறது என்றால், அருமையான பெருமக்களே, ஹயாத்து துணியவி இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது மட்டுமல்ல, கபருடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஜீவியம் இருக்கிறது என்ற விஷயத்தை எல்லாம் மார்க்கம் தெளிவுபட ஏம்பி காட்டுகிறது, தெளிவுபட சொல்லி காட்டுகிறது. கபர் என்பது ஒரு வாழ்க்கைதான், வாழ்க்கைதான், அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்திலே நாம் ஆர்வப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, அந்த வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு இருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்களுக்கு துவா செய்ய வேண்டும், இருக்கக்கூடிய மக்கள் மக்களுக்கு நன்மைகளை அனுப்பி கொண்டிருக்க வேண்டும், இருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்களை தியார் செய்து சலாம் சொல்ல வேண்டும் என்பதை எல்லாம் நமக்கு மார்க்கம் நமக்கு அடிப்படையான விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் பார்க்க முடியும். அதே போன்று பார்க்கிறோம், நபிமார்களுடைய உள்ள மண்ணே சாப்பிடாது சொன்னார்களே, சொன்னார்கள் நபிமார்களுடைய உடலை பூமி தீண்டுவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் இந்த விஷயத்தை. அது மட்டுமல்லாமல் விஷயமாக வருகிறது சுன்னத் ஜமாத்துடைய அகீதா, அதுதான் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கபரில் வந்து இன்னும் ஹயாத்தாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் சலாம் சொன்னால் உடனே பதில் சொல்கிறார்கள் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம ஸலவாத் சொன்னால் இன்னல்லாஹு ஒரு மலக்குமாருடைய கூட்டமே இந்த உலகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது, மலக்குமாருடைய கூட்டமே இந்த உலகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்கிறார்களோ, ஸலவாத் சொல்கிறார்களோ, அந்த ஸலவாத்தை என்னுடைய உம்மத்தில் யாரெல்லாம் என் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த ஸலவாத்தை என் பக்கம் எத்தி வைப்பதற்காக வேண்டி மலக்குமாருடைய ஒரு பெரும் கூட்டம் இந்த உலகத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் ஸலவாத் சொன்னால் இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு ஸலவாத் சொன்னார்கள் என்ற விஷயத்தை எல்லாம் திருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து காட்டப்படுகிறது என்றால், அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் இருக்கிறது கபரில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நாம் உணர வேண்டும். உணர கடமைப்பட்ட மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கை என்பது இருக்கிறது, மூன்று விதமான வாழ்க்கை சொல்லப்படுகிறது. அந்த மூன்று விதமான வாழ்க்கையிலும் ஹயாத் என்பது இருக்கத்தான் செய்யும். ஹயாத்தை துணியவி இந்த உலக வாழ்க்கை உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல ஹயாத்தை உகரவி ஹயாத்தல் வல்லோகி கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, அதிலும் ஜீவியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அதே போன்று ஹயாத்தை உகரவி மறுமையுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் ஜீவியத்தை அல்லாஹ் கொடுத்து வைத்திருப்பான் என்ற செய்தியை நம்முடைய மார்க்கம் தெளிவுகூட ஏற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. எனவே அருமையான பெருமக்களே, அல்லாஹுடைய கிருபையில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஹயாத்தல் வல்லோகி கபரை நோக்கி நாம் தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம். கபருடைய வாழ்க்கை என்பது இருக்கத்தான் செய்கிறது. யாரெல்லாம் நம்ம வீட்டு முன்னால் சென்று போய்விட்டார்களோ அந்த மக்களை
யார் செய்வது சந்திப்பது அந்த மக்களுக்கு நன்மை எத்தி வைப்பது இதுவெல்லாம் மீது பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் நான் உணர கடமைப்பட்ட மனதாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையிலே இருக்கக்கூடிய மக்கள் யாரெல்லாம் இறந்து நம்மை விட்டு போய்விட்டார்களோ அந்த மக்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யக்கூடிய வாய்ப்புள்ள மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் ஆக்கி அருபுரிவானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.